அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைக்கு நாம் நிறைய யூடியூப்லேயும் இந்த வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் பேசுறத கேட்குறோம். மனதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சித்த வித்தைன்னா என்னன்னு தெரியாம சில பேர் பேசிட்டு இருக்காங்க. வாசியோகம்னா என்னன்னு தெரியாம சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு இவ்வளோ காசு கொடுங்க, இவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், காசு கேட்பவன் குருவம் அல்ல காரணம் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஆசை, மனம் ஆசைப்படுவதனால இந்த பிரச்சனைகள்லாம் காரணமாக முடியுது. மனதை எவன் ஒருவன் தன் வயத்தில் வைத்திருக்கிறானோ அவனே மனிதன். மனம் போக்கில் போன போக்கில் வாழலாம் மனிதனே அல்ல. அவனுக்கு குறிக்கோள் தன்னை மற்றவங்களோட நம்ம சந்தோஷமாக வாழணும், சுகபோகமாக வாழணும், மற்றவங்களை ஏமாற்றியாவது காசு பைத்தியாவது தான் சுகபோகமாக வாழணுன்ற ஆசையினால தான் இவர்கள்லாம் இல்லாததான் கற்பனையாக செஞ்சுக்கிட்டு என்னென்னோ பண்ணிட்டுருக்காங்க. அது அல்ல வாழ்க்கை. மனதை தன்வயப்படுத்தி கொண்டு, அதாவது மனதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு, மனம் விரும்பும் போக்கில் வாழாமல் தான் விரும்பியபடி மனதை வாழ வைப்பதுதான் மனிதன். மனதை தன்வயத்தில் வைத்திருப்பவன், மனம் போக்கில் வாழ்பவன் மனிதனே அல்ல. எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள். இறைவன் நம்ம தினசரி இந்த வாசியோகத்துல இறைவனை தூங்க வச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். அப்படி அவன் காசுக்கு ஆசைப்பட்டிருந்தானா தினசரி நாம செத்து போக வேண்டியிருக்கும். காசு ஆசை இல்லாதவனே இறைவனுக்கு, இறைவனை பற்றியும் இறைவனுடைய தகவலையும் கூற தகுதி உள்ளவன். அப்போ இந்த சித்த வித்தையை பற்றும் வாசியோகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா காசு கேட்கக்கூடாது, குரு தட்சிணை என்ற பெயரில் எதையும் வாங்கக்கூடாது. எளிமையே இதை சொல்லித்தரணும். ஏன்னா அவர்கள் எல்லோரும் நம் சகோதரர்கள். அவர்களுக்கு நாம் சொல்லித்தருவது நமக்கு கடமையாச்சது. எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் மற்றவங்களை சொல்லித்தரேன், அவ்வளோதான். இதை வச்சு என்ன பண்ணோம், காசுக்கு சம்பாதிக்கணும் ஆசையே படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் அதுவே நமக்கு பாவம் சேர்க்கும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கார். நீங்க மரணம் அடையணும்னா நீங்க இந்த பாவத்தை சேர்க்கலாம். மரணம் அடையாமல் சித்த வித்தியை கற்று ஜீவ சமாதி, அதற்கு மேலான மரணமில்லா பெருவாழ்ந்து வளரால் சொன்ன இறைவனடி சேர்தல் வரைக்கும் வாழ இந்த காசு ஆசை இருக்கக்கூடாது. பற்றற்றான் தாளினை பற்றுக பற்றற்று. இதற்கு உதாரணமா நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே எடுத்துக்கலாம். சார், முதல்ல மகாபாரதத்தை நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ராமாயணம் நடந்திருக்கு. இதற்கு மகாபாரதம் ராமாயணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ராமாயணத்தில் பிறன் மனைவி மீது ஆசைப்பட்டதுனால தான் பெரும் பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியது ராவணன். ராவணன் பெரிய தவசீலன். அது மட்டுமல்ல, இறைவனையே தன்னுடைய பாட்டால் வீணையால் தன் வசம் ஈர்த்த பெரிய அனுபவசாலி. அவன் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும், எப்படியேற்பட்ட யோகியாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், திறனுள்ளவனாக இருந்தாலும், அவன் பிறருடைய மனைவியை கவர்ந்த நாள் முடிவில் அவன் மாண்டு போனான். அதாவது பாவம் செய்தால் அதனுடைய விளைவு மரணம் என்பதை சுருக்கமாக சொன்னாங்க. பெண்ணாசையினால் உண்டானது ராமாயணம், மண்ணாசையினால் உண்டானது மகாபாரதம். பிறர் மனைவி மீது ஆசைப்பட்டான், மற்றவனுடைய ராஜ்யத்தின் மீது ஆசைப்பட்டான், தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை அவனுக்கு தராமல் தடுத்தான். அதன் விளைவாக அவன் உண்டானது மகாபாரதம். எளிமையாக முடிய வேண்டிய விஷயங்களை தன்னுடைய ஆசையினால் பிறருடைய ராஜ்யத்தையே கவர நினைத்தான் துரியோதனன். பாண்டவர்களுக்கு தர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்காமல் பறித்து தன்பால் வைத்துக் கொண்டு தானே முழு சுற்றிய முழு சக்கரவர்த்தியாக ஆள விரும்பினான். மகாபாரதமாக மாறியது. இந்த மகாபாரதத்திலே ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக இதை சொல்லணும்னா, பெரிய ஞானி தவசீலன் அப்படி சொல்லக்கூடிய பீஷ்மாத்மா, பிறகு துரோணாச்சாரியர், இப்படி பல மகான்கள், பல ஞானிகள் எல்லோரும் துரியோதனன் என்ற தீயவன் பக்கம் இருந்தார்கள். முடிவிலே அவர்கள் பாண்டவர்களால் அழிக்கப்பட்டார்கள், மாண்டு போனார்கள். எதுக்காக இப்படி சொல்றன, எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் தவசீலனாக இருந்தாலும் இறைவன் பால் பற்றுக்கொண்டு இறைவனையே தன் பக்கத்தில் இழுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தாலும் அவன் பாவம் செய்வானேயானால், அவன் பாவிகளின் பக்கத்தில் இருப்பானேயானால் முடிவிலே அவன் கண்டிப்பாக மரணத்தான் தழுவ வேண்டும். இது கதை சொன்னார் இயேசுநாதர் சொன்ன விஷயத்தை திரும்பவும் இதை சொல்ற, பாவத்தின் சம்பளம் மரணம். இவன் பாவிகளை சேர்வானேயானால் முடிவிலே மரணத்தை அனுபவிக்கணும். அதுக்காக தான் பாவம் செய்யாதீர்கள் என்று எல்லா நமது மூதாதையர்களும், தாத்தா பாட்டின் சொல்ல சித்தர்கள் பெருமக்களும், சமீப காலத்தில் வாழ்ந்த சிவானந்த பரமஹம்சரும், அதற்கு முன் வாழ்ந்த வள்ளல் பெருமானும், அதற்கு முன் வாழ்ந்த தாயுமான பெருமானும், அதற்கு முன் வாழ்ந்த மாணிக்கவாச சுவாமிகளும், அதற்கு முன் வாழ்ந்த நம் அவை பாட்டியும் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் இந்த உன்னதமான வாழ்க்கைக்கு இறைவனை சேர கிடைத்த அந்த மனித பிறவியை மாண்டு போகும் பிறவியாக, மரணம் அடையும் பிறவியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னாங்க.
அதனால தான் நாங்க சொல்றோம், பாவம் செய்யாதீர்கள், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள், உத்தமனாக வாழுங்கள். எல்லோரும் உன் சகோதரர்கள் தான். நாம இன்னொரு சகோதரர்களிடத்தை பறிச்சு நீ பணத்தை சேர்த்து முடியல, நீ என்ன பண்ண வர, பாடுபட்டு சேர்த்த பணமும் பாடையில் ஏறாது. பட்டினத்து சுவாமிகள் அழகா சொல்லியிருக்காங்க. பட்டினத்தாருக்கு இறைவன் சொன்னார், காதர்ந்த ஊசியும் வாராது காணும் கடைவிழிக்கு. இந்த ஊசி காதர்ந்து போச்சுன்னா அதுக்கு வெளியே போட்டுருவோம், காது இருந்தால் அந்த ஊசியை பத்திரமா பத்திரப்படுத்தி வைப்போம். அதே போல இந்த உடலுக்குள் உயிர்ந்தால் இந்த உடலுக்கு சிவம் என்று பெயர். இந்த உடலுக்குள் உயிர் இல்லை என்றால் இந்த உடலுக்கு பெயர் சவம். நாம் சிவமாக இருக்க வேண்டுமா சவமாக இருக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நல்லதையே செய்வோம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும். வாழ்த்துக்கள்.